இன்னைக்கு அநேகர் கெட்டு போகக்கூடிய ஒரு பெரிதான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகின்றது, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போகின்றார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போகின்றார்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா அநேக காரியத்தை சொல்லுவாங்க, இதை செய்யாத, அதை செய்யாத, அப்படி இருக்காத, இப்படி இருக்காத, அங்கே போகாத, இங்கே போகாத, அந்த நண்பரோட கூட சேராத, இவனோட கூட பேசாத, அங்கே நிற்காத, இங்கே நிற்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே நிற்கணும், எவன் கூட சேரணும், யார் கூட பேசணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லித்தரல. தகப்பந்தான், தகப்பனுடைய ஆசை என்ன, பிள்ளை நல்லா இருக்கணும்னு, வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தரலைங்க. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் எப்போ தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன், என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நான் வாசிக்க ஆரம்பித்தேனோ, இந்த வேத புத்தகத்தை நான் என்றைக்கு நான் வாசிக்க ஆரம்பித்தேனோ, இந்த தேவனுடைய வார்த்தையை நான் என்றைக்கு நான் தியானிக்க ஆரம்பித்தேனோ, அந்த நாட்களிலிருந்து நான் இந்த உலகத்தில் என்ன செய்தால் நான் நலமாக இருக்க முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஐயா, உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும்னா, உன் வாழ்க்கையில் நீ மகிமையான காரியத்தை செய்யணும்னா, உன் வாழ்க்கையில் ஒரு மேலான இடத்திற்கு நீ வரணும்னா, உன் வாழ்க்கையில் பல சாதனைகள் நீ புரிய வேண்டும் என்றால், இந்த உன் வாழ்க்கையில் நீ தான் பெரியவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால், ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாதுங்க. நான்லாம் சுலபமாக வந்துட்டேங்க. நான் ஒரு முதன்மை பேராயராக, எனக்கு கீழாக இப்போ 23 பேராயர்கள் இருக்கின்றார்கள். 23 பேராயம் இருக்கின்ற 2300 திருச்சபை எனக்கு கீழாக இருக்கின்றது என்றால், ஒன்றும் பெரிய சாதனை நான் பண்ணலைங்க. நான் பண்ண ஒரே ஒரு காரியம், முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன், நான் ஆண்டவரோடு கூட பேசினேன், அவரோட வார்த்தையை தியானித்தேன், அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நான் நடந்தேன். என் வாழ்க்கையில் அந்த தேவனுடைய வார்த்தையை தேவனாக ஏற்றுக்கொண்டேங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றும் பெரிய ஒரு சாதனை நான் படைக்கவில்லை. எனக்கு ஒன்றும் பெரிய ஞானவானில் நான் ரொம்ப அதிகம் படிக்கவும் இல்லைங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முட்டா போயடா நீன்னுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, முட்டா போயடா நீன்னுவாங்க. என் கூட பிறந்தவன் சொல்லுவாங்க, அவன் ஒரு முட்டாளுங்க, அவன் பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உலகம் முழுக்க அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு தேவன் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டார். தேவன் என்னை தம்முடைய சாயலாக உருவாக்கி இன்றைக்கு ஆண்டவர் உலகம் முழுக்க அடியனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையை சொல்வதற்காக முட்டாள் பயன் என்று சொல்லப்பட்டவன், முட்டாள் பயன் என்று எண்ணப்பட்டவன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, லூசு பயடாவன், இவன் பேசலாம் லூசுத்தனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அதே நண்பர்கள், எப்போ சாம் பேசுவான், எப்போ சாம் நம்மோடு கூட அவன் பேசுவான், எப்போ சாமை பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வித்தியாசமாக மாற்றுகின்றது. காரணம், அந்த வார்த்தை தேவனாய் இருக்கின்றது. அது ஆதியிலே இருந்த வார்த்தை, அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை இந்த உலகத்தையே உண்டாக்கிட்டுருங்க. அவர் உலகத்தை பார்த்து சொன்னார், இப்போ செடி வரட்டும், மரங்கள் வரட்டும், கடல் வரட்டும், தண்ணீர் வரட்டும், தண்ணீரையும் இந்த பூமியையும் தனியாக தேவன் பிரித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எல்லாம் வார்த்தையினாலே நடந்தது. அதான் ஒரு பெரிய ஒரு காரியங்க, எல்லாம் வார்த்தையினாலே நடந்ததுங்க. ஆண்டவருடைய வார்த்தை மகிமையான வார்த்தைங்க, ஆண்டவருடைய வார்த்தை மேன்மையான வார்த்தைங்க. அந்த வார்த்தையை நம்ம பின்பற்றினாலே போதுங்க, இந்த உலகத்தில் நாம தாங்க மேன்மையான ஆட்கள். ஐயா, இந்த உலகத்தில் 1000 பேர் வருவான், 1000 பேர் போவான், எத்தனை அரசாங்கம் வரலாம், எத்தனை அரசாங்கம் போகலாம். ஏங்க, இந்தியா மட்டும் நம்ம சிந்திக்க வேணாங்க, உலகத்தில் உள்ள மற்ற அரசாங்கத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு அரசாட்சியாரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. அமெரிக்க தேசம் ஒரு விதமாக இருக்குது, ஆஸ்திரேலியா தேசம் ஒரு விதமாக இருக்குது, இங்கிலாந்து தேசம் ஒரு விதமாக இருக்கின்றது, ஆசியா கண்டத்தில் பல நாடுகள் பல விதமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டு மக்களையும் பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் அரசாங்கம் எப்படிங்க, நல்ல அரசாங்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடாட இவன் வந்ததுலேருந்து அது சரியில்லை இது சரியில்லை, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. எல்லா நாட்டு மக்களும் குறைகளை தங்களுடைய அரசாட்சியாளர்களை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள், வேறு வழி இல்லை. குறை சொல்கிறதா மனுஷனுடைய வேலையே. என்றைக்கு ஒரு மனுஷன் நல்லா புகழ்வான் தெரியுமா? இன்றைக்கி நான் இருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் யார்ட்டையா போய் கேட்டிங்கன்னா தருவோம் சொல்லுவாங்க, ஐயோ அவனை மாதிரி ஒரு மோசமான அந்த உலகத்தில் இல்லைங்கன்னுவாங்க. அந்த ஆளே சரி கிடையாதுங்கன்னு, அந்த ஆள் பிஷப்பே கிடையாதுங்க, பிஷப் பிஷப்னு சொல்கிறான், அவன் பிஷப்பே கிடையாதுங்க அப்படின்வாங்க. ஏங்க, என் கூட பைபிள் காலேஜில் ஒருத்தர் படித்தாருங்க,
அவர் ஊரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அவன் பைபிள் காலேஜிலே படிக்கலைன்றாரு. எனக்கு எப்படிங்க அவர் நண்பர், என் கூட படித்ததுனால்தான் எனக்கு நண்பர். ஆனால் ஊரில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவர் பைபிள் காலேஜே படிக்கலங்கன்றார். இதாங்க மனுஷருடைய வார்த்தை, ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. ஆனால் என்னைக்கு தெரியுமா என்ன நல்லவன் சொல்லுவாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து என்ன அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க, நான் செத்த பிற்பாடு, என் ஜீவனெல்லாம் போன பிற்பாடு, உயிரெல்லாம் போன பிற்பாடு இந்த பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒருவேளை இதே மாதிரி கோட்டு கிட்டலாம் போட்டு, தெரியல என் வீட்டார் என்னை எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியல, இதே மாதிரி கோட்டு கிட்டு போட்டு வைக்கிறாங்களா இல்லை அங்கேயே போட்டு வைக்க போகிறாங்கன்னு தெரியல, அது அவங்க இஷ்டம். செத்த பிற்பாடு நான் எப்படி வச்சேன், எனக்கு என்ன, என்னை சும்மா அம்மனமாக வச்சாலும் நிர்வாணமாக வச்சாலும் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது இல்லையா, அவங்க பிரியா அது எப்படி வைக்க போகிறாங்களோ அந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது, அப்போது என் நண்பர் ஒருவர் என் கூட தாங்க படித்தார், அவர் படிக்கும் போது இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், இவர் என் கூட தாங்க ஊழியம் செய்தார், நாங்களும் அவர் ஒன்றாக ஊழியம் செய், இப்படி பலவிதமான காரியத்தை மேன்மையாக சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்லங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மேன்மையாக்குகின்ற வார்த்தை.